ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சவுண்ட் கவி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம மரவள்ளிக்கிழங்கு வடை எப்படி செய்யறதாங்க பார்க்க போகிறோம். மரவள்ளிக்கிழங்கு நான் தோல் சீவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். சின்னதாக இருக்கு இல்லையா, இதில் துருவி வச்சுக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் சோம்பு, சின்னதாக ரெண்டு பட்டை, ரெண்டு பச்சை மிளகாய், ரெண்டு துண்டு இஞ்சி, அஞ்சாறு பல்லு பூண்டு குறை குறைன்னு அரைச்சிக்கலாம் எல்லாம் சேர்த்துட்டு. அப்புறம் இது கூடவே கொஞ்சமாக புதினா சேர்த்துட்டு அதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். துருவி வச்ச மரவள்ளிக்கிழங்கு கூட கொஞ்சமாக கொத்தமல்லி, புடிசா நறுக்கின வெங்காயம், அரைச்சி வச்ச விழுது, அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. இது கூட கடலை மாவு சேர்த்தாலும் நல்லதாக இருக்கும். நான் சேர்க்கலை, நீங்கள் விருப்பப்பட்ட கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எடுத்து வடை மாதிரி தட்டி எண்ணெயில் போட்டுடலாம். ஒரு பக்கம் வெந்துடுச்சு, இப்போ மறுபக்கம் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான நல்ல மொறு மொறுன்னு மரவள்ளிக்கிழங்கு வடை தயார்.